எனக்கு பின்னால் ஒரு எழுச்சி உள்ள இளைஞர் சமுதாயம் வரும், சத்தியத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு இளைஞர் சமுதாயம் வரும். அந்த சமுதாயம் என் கல்லறையை, என் சமாதியை நான் புதைத்த இடத்தில் தோண்டி என் எலும்பு துண்டுகளுக்கு நன்றி செலுத்துவார்கள் என்று எங்கள் அண்ணன் பழனி பாபா சொன்னார். அண்ணா, இதோ நாங்கள் நன்றி செலுத்த வந்துவிட்டோம். உங்களுக்கான நினைவேந்தல். முத்தாலு செய்ய முடியாதத ஒத்தாலா செஞ்சான் என் அருமை தம்பி முத்துக்குமார். என் மரணத்துக்கு பின்னால் என் உடலை நீங்கள் தூக்கி கொண்டு செல்லுங்கள். ஈழத்தில் எப்படி நல்ல தலைமை அமைந்ததோ அது போன்ற ஒரு தலைமை தமிழகத்தில் இல்லை. இந்த போராட்டத்திற்கு பிறகு, என் மரணத்துக்கு பிறகு ஒரு தலைவன் தோன்றுவான், அவனை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று என் தம்பி முத்துக்குமாரன் அன்று சொன்னான். தம்பி, நாங்கள் சீமான் என்ற தலைவனை பிடித்துக் கொண்டு நாங்கள் கரம் பிடித்து வந்திருக்கிறோம். பழனி பாபா அப்படிங்கிற சொல் சொல்லல்ல, அது பெயர் சொல்லல்ல, அது ஒரு புரட்சியவாதி, புரட்சிய சித்தாந்தம். இஸ்லாமிய தலைமைகள் மதத்தின் கட்டுக்குள் இருந்து கொண்டு அரசியல் பேசிக் கொண்டிருந்த தளத்திலே, ஐயா, எங்கள் தாத்தன் பெருமை மிகு தாத்தன் கண்ணிய மிகு காய வெள்ளத்துக்கு அப்புறம் இஸ்லாமியர்கள் மதத்தால் இஸ்லாமியர்கள், நாம் இனத்தால் இருக்க வேண்டும் என்று இன அரசியலை பேசிய ஒரு மாபெரும் தலைவன் தான் எங்கள் அண்ணன் பழனி பாபா. அவன் சொல்லுவான், ஒரு கோடையின் கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரன் கால் செருப்பாக இருந்துவிட்டு சாதனை மேல் என்று முழங்கியவன் எங்கள் அண்ணன் பழனி பாபா. A deadline is better than living a dog. Living dog னு சொல்வான். அதாவது பல ஆண்டுகளாக வாழக்கூடிய நாயை விட ஒரு நாள் போராடி சாகக்கூடிய சிங்கம் மேலானது என்று சொல்லுவார். அவர் போராடி போராடி பார்த்தார், எப்படி எங்கள் அண்ணன் சீமான் ஈழத்தின் இன விடுதலை சாத்தியப்படும் என்று இங்கு உள்ள அத்தனை தலைவர்கள் பின்னாலே அண்ணன் ஓடாடி சென்று இதை பேசுங்கள் பேசுங்கள், ஈழத்தை பற்றி பேசுங்கள், போரை பற்றி பேசுங்கள், அந்த மக்களின் உரிமை பற்றி பேசுங்கள், எப்படி ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாடி சென்று சென்று ஏமாந்து கடைசி நமக்கான வழியை நாமே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் என்று முடிவு செய்வார் அண்ணன் சீமான். அதே போலதான் அண்ணன் பழனி பாபா போகாத கட்சி இல்லை, திமுக, அதிமுக, கடைசியில் ஐயா ராமதாஸ் இப்படி எல்லோரிடத்திலும் சென்றார். ஒருவரும் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கவில்லை. நாமே அரசியலாக மாற வேண்டும் என்று ஜிகாத் கமிட்டி, புனித போராளி என்ற ஒரு அரசியலைக்கு ஆரம்பித்தார். அந்த அரசியலைக்கு ஆரம்பித்து ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, நசுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் இன விடுதலை என்று பேச ஆரம்பித்தானோ அன்று அவன் படுகொலை செய்யப்பட்டான் என்பதை மறந்து விடாதீர்கள். அவன்தான், அவன் தான் சொன்னான், யாரடா நீ சிறுபான்மைங்கிற, சென்ட்ரல் ஏசியா, மெடிட்டேரியன் சி, மத்திய கிழக்கு ஆசியா என்று கைவர் ஓடும் கணவர் வழியாக வந்த வந்தேர்கள், நீங்கள் வரும்பொழுது நாட்டு நடப்பு எங்களிடம் இருந்தது, ஆடு மாடு ஆரிய யூத பார்ப்பனிய பணியா கும்பலிடம் இருந்தது, இன்று நாட்டு நடப்பு ஆரிய யூத பார்ப்பன பணியா கும்பலிடம், ஆடு மாடு நம்மளிடம் இருக்கிறது, அவன் சொன்னது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமியர்கள் வந்தார்கள் அரபு நாட்டின் இறக்குமதியில் என்று. உடனாக நாங்கள் இங்குதான் இருந்தோம், மதத்தை தாண்ட நாங்கள் இறக்குமதியை செய்து கொண்டு முழங்கியவன் பழனி பாபா. அவன் காலத்தின் தேவை சீமான் என்று சொல்லுவார் அடிக்கடி, தம்பி, அண்ணன் உயிரோட இருந்திருந்தா ஒண்ணு அவரோட நாம இருந்திருப்போம், இல்ல அவர் நம்ம கூட இருந்திருப்பார் அப்படின்னு சொன்ன. திருக்குறானை ஏற்ற இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தழுவிய நான் சொல்கிறேன், பழனி பாபா கலிமா சொன்ன சீமான், சீமான் களிமா சொல்லாத பழனி பாபாடா, புல் தெரிஞ்சுக்க. என்ன புரியுதா நீங்க பேசுற சிறுபான்மையின் பாதுகாரன், நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நான் எந்த பொது மேடலில் விவாதிக்க தயார். ஐயா, காவிரி மின்னத்து காலத்தில் இருந்து அப்துல் சமத் காலம் வரைக்கும், லத்தீப் காலம் வரைக்கும், லத்தீப் இரண்டாம் வளர்ச்சி திருப்பூர் அல்டாப் உருவாக்கின காலம் வரைக்கும் முஸ்லிமுக்கு திமுக செய்த சுரோகத்தை நான் பட்டியலிட தயார். திமுக இஸ்லாமியர்கள் உரிமைக்காக, சிறுபான்மையின் உரிமைக்காக பாதுகாத்த ஒரு பணியை பட்டியலிட்டு சொல்றா. நாளைக்கு நான் திமுக வரேன் சொல்லி நீ ஒரு இளவும் இல்ல. திமுக சிறுபான்மையின் வாக்குகளை பெறுவதற்கு குறிவைத்து காய்களை நவர்த்தியதை ஒழிய இஸ்லாமிய சமுதாயத்தின் உரிமைகளுக்கு ஒருபோதும் அவன் போராடல. இதை முதல்ல நினைவுல கொள்ளுங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தல் 40 இடம் திமுக,
ஒரு இடம் கூட உனக்கு தரலையே, இன்னமாடா அவங்களோட கோணா பிடிச்சி நீ தப்பிக்கிட்டு இருக்க, கொள்கையை பிடிச்சி தப்பிக்கிட்டு இருக்கிற, சொல்லு ஒரு இடம் தரல உனக்கு, ஒரு இடம் தர்ற. எங்க ஐயா அருள் தந்தை சொன்னாரு இல்லையா, மைப்பாருங்கள் ஐயா அருள் தந்தை 13.5 விழுக்காடு வாக்கு. ஏ அதை கணக்கு பண்ணி 5 இடத்துல இஸ்லாமியர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் சீட்டு கொடுத்து நிக்க வச்சு அழகு பார்த்தாவதுரா நாம் தமிழ் கட்சி அவன் தலைமையும். இன்னமாடா சொல்லுவீங்க எங்களை போய் பி டீம்னு, பைத்தியகரதனமா இல்லையா? சொல்லு என்ன நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆள் தூக்கி சட்டம், அந்த சட்டம் இங்க வந்து அமல்படுத்திட்டா டைரக்டர் ஜெனரல் போலீஸ் டிஜிபி அவனால கூட ஒரு ஹைகோர்ட்டையும் பிடுங்க முடியாது. அவ்வளவு கொடுமையான சட்டத்தை ஆதரிச்சு பாராளுமன்றத்தை வாக்களித்தது சிறுபான்மையின் பாதுகாவலன் திமுக. ஆர்டிகல் 370, ஆர்டிகல் 371 காஷ்மீர் வெளிநடப்புங்கோ, எதிர்த்து ஏன் வாக்களிக்கல? இல்லங்கோ ஒள்ளி வெளிநடப்புங்கோ, ஒள்ளி வெளிநடப்பு. ஏன் எதிர்த்து வாக்களிக்கல? ஆமா வெளிநடப்பு. எந்த இளவுக்கும் உனக்கு நின்றான்னு சொல்லு, ஒரு அளவுக்கு சொல்லு. 24 ஆண்டுகளாக கோயம்புத்தூர் விசாரணை கைதிகளாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டு கவர்மெண்ட் ஆர்டர் ஜீவோ போட்டது கருணாநிதிடா கருணாநிதி. இத கூட தெரியாம இன்னமும் எங்களை போய் பீட்டுங்கிறிய, உன்னை எதை கொண்டு நான் அடிக்க சொல்லு, எதை கொண்டு அடிக்க? ஏர்வாடி தர்காவில் அடிக்கிற அந்த மயில் தொகை வச்சு அவன் மண்டையில் அடிக்கணும், அப்பதான் நீ தெளிவேன், அப்பதான் நீ தெளிவேன். என்ன புத்தி இருக்கு, ஒன்னும் என்ன புரிதல் இருக்கு? எவர் சிந்திக்கிறாரோ, எவர் சிந்திக்க ஆற்றல் உண்டாரோ, அவருக்கு அணைய அத்தாட்சிகளும் சான்றுகளும் கொடுக்கும் என்று திருக்குறான் சொல்லுகிறது. ஒரு முறை நீ சிந்திச்சு பார்க்க கூடாதா? திமுக என்னடா செஞ்சிச்சு, என்னதான் செஞ்சிச்சு, என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான்? சிஐஎம் என்ஆர்சி என்பிஆர் இந்த போராட்டத்தோட மூல காரணம் யாரு? இந்த சட்டம் வருவதற்கு முன்னால கையெழுத்து போட்டது யாரு? இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் ஆதரிச்ச திமுக குஜராத் கலவர் அன்னைக்கு ஆதரிச்சு பேசினது, வாஜ்பாய் பாராளுமன்றத்துல அன்னைக்கு ஆதரிச்சு பேசினது இதே டிஆர்வாத முரசை மாறன். பதிவு இருக்கு, போய் தட்டிப்பாரு பார்லிமெண்ட் ஆபீஸ் தட்டிப்பாரு இருக்கு. ஆதாரத்தோட பேசுறோம் நாங்க, இன்னமும் நீ சொல்லிக் கொண்டு இருக்கிற எங்களை பார்த்து நாங்கள் பிஜேபின் பி டீம்னு. அதுக்கு பதிலாக நேரங்களை பிஜேபின்னு சொல்லிடுவோம், கௌரவமாவது இருக்கும். அது ஏன் பி டீம் நேரா சொல்லிடு? நான் பைத்தியகரணமா இல்லையா? இதுல வர இப்ப வந்து நிறைய முகநூல வருது, 40 நமது இஸ்லாமியர் ஒற்றுமையா இருக்க வேண்டும், நாமல் பிரிந்து இருக்க கூடாது, அதனால் எல்லோரும் ஆளுகிறார்கள், நீ ஒற்றுமையா இரு. இதெல்லாம் பேசி பேசிட்டு அப்படியே இழுத்து 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 கொண்டு போய் கருணாநிதி மாமனோட கொள்கைய தப்ப சொல்லிடுவான். 2 சீட்டு 3 சீட்டுக்கு அவனோட கோணாவே பட்டியல் வரப்போகுது. 2021 நாம் தமிழர் கட்சி பட்டியல் வரப்போகுது. 117 ஆண்கள், 117 பெண்கள், 25 மேற்பட்ட இடத்துல இஸ்லாமியர்கள் சீட்டு கொடுக்கறான்டா. 25 மேற்பட்ட இடத்துல சீமான் சீட்டு கொடுக்கறான். அன்னைக்கு உன் காதல ஊத்துல திராவகம்டா நாம் தமிழ் கட்சி, உன் காதல ஊத்துல திராவகம் ஆசிட். நீ சொல்ற 25 இடத்துல சீட்டு கொடுக்கறான் சீமான் இஸ்லாமியர்களுக்கு, இதுக்கு மேலையும் நீ எங்களுக்கு வாக்களிக்காம நீ போயிட்டேன்னு வச்சுக்க, அல்லாட்ட மறுமேல தக்காளி, நானே உனக்கு சாட்சி சொல்லுவேன் பாத்துக்க, நானே சாட்சி சொல்லுவேன். கொட்டி முழங்குறோம் பேசுறோம், எதையும் கேட்க மாட்டுற, எதையும் பார்க்க மாட்டுற. அங்க விடுதலை பள்ளி கொண்டு விட்டா, இவனை கொண்டு விட்டா, 17 இஸ்லாமியர்களை கோவை கலவரத்துல திமுக கருணாநிதி காவல்துறை சுட்டு கொண்டது. வாயில என்ன சோறா தின்னுகிட்டு இருக்கிற சொல்லு, வாயில என்ன சோறா தின்னுகிட்டு இருக்கிற? இதெல்லாம் கேட்கவே மாட்டியா? இதெல்லாம் கேட்கவே மாட்டியா? என்ன புரிதல் உனக்கு, என்ன புரிதல் இருக்கு? திருமறை கேட்கிறது, நாம் அவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்கிறோம், நாம் அவர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்கிறோம், ஆனாலும் அவர்கள் கேட்பதில்லை. அவர்கள் காதுகளுக்கு என்ன பூட்டா போடப்பட்டுள்ளதுன்னு திருமறை திருக்குறான் கேட்கிறது. நாங்களும் அதைதான் கேட்கிறோம். 10 வருஷமா தக்காளி பேசிக்கிட்டே இருக்கமாடா, ஒரு நாளாவது எங்க பேச்ச கேட்டிருக்கியா? பாக்குறியா எவ்வளவு ராணுவ ஒழுங்கோட அந்த கூட்டம் ஏற்படுத்தி பாத்தியா? எவ்வளவு டிசிப்ளின், ஒரு ஆர்கனைசேஷன், என்ன செட்டப், ஒரு உறுதிமொழி, ஒரு ஒழுக்கம், இப்படி அழகா கேடசா சீமான் கொண்டு வந்துட்டு இருக்காண்டா. டேய் தருதர்களை உருவாக்குறதுல நாம் தமிழர் கட்சி தலைவர்களை உருவாக்கக்கூடிய கட்சி அப்படிவா? போராடி போராடி பாக்குறோம், முடியல. அண்ணன் சொல்லுவாரு, தம்பி இவங்க எல்லாம் பேசுறான் கேக்குறான், இந்த இஸ்லாமிய சமூகம் நமக்கு ஓட்டு போடாது அப்படின்னு பரவலா பேசுறாங்க,
ஆனாலும் நான் தம்பி இது நமக்கோட கடமை வாழ்க்கை கடமை என் பிறவி கடமை அவர்களுக்கும் சேர்த்து நான் பேசுவது என்று அண்ணன் சொல்றாரா இதுக்கு மேலே மாட அவன் நெஞ்ச கிழிச்சு உனக்கு பார்க்கணும் சொல்லு அதுக்கு மேலேயுமா பார்க்கணும் இல்ல எவ்வளவு நீ சந்தேகப்படுவ எவ்வளவு காலம் நீ சந்தேகப்படுவ வருவான் சிறுபான்மை பாதுகாப்பு வருவான் ஒரு இடத்துல உன்னை பாதுகாத்த ஒரு பதிவே காகிதம் இல்லத்து காலத்துல இஸ்லாமியர்களான் என்று வாக்கு வாங்கி வெற்றி பெற்ற அத்தனை தொகுதிகளையும் அன்பழகன் துரைமுருகன் கருணாநிதி இவன் பூரா எடுத்துக்கிட்டு உனக்கு வாயில கொள்கையை கொடுத்துட்டான் அவனோட கொள்கையை பேசுறதுக்கு நீ அதை பேசிக்கிட்டே இருக்கிற உனக்கு சீட்டு இல்லப்ப ஆனா இங்க துறைமுகத்துல மாற்றுத்திறனாளி மாநில ஒருங்கிணைப்பாளர் என் தம்பி கடாபிக்கு சீட்டு கொடுத்துருக்கான் டசிமா போடா 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 நன்றிகரத்தனத்தை சாஸ்திரியர் சொல்லுவான் இந்த சாயல் இஸ் அன்கிரேட்ஃபுல் ஈவன் ட்ரில்லர்ஸ் ட்ரில் தி சாயல் நிலத்தை உழவன் ஆள் அகல உழுத பொழுதிலும் அது நன்றி கட்டத்தனமாக இருந்தது நாங்கள் இஸ்லாமிய சொந்தங்களை சிறுபான்மை அல்ல என்று நாங்கள் ஆற தழுவிய போதும் நீங்கள் எங்களுக்கு நன்றி கட்டத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் உங்களையும் சேர்த்து போராடுவது எங்களுக்கான பிறவி கடமை என்று நாம் தமிழ் தலைமை அதை கொள்கையாக வடித்துக் கொண்டு உங்களிடத்தில் வந்து இருக்கிறது எம்ஜிஆர் எதிர்த்து 14 ஆண்டு காலம் திமுக தலைவர் கருணாநிதி அரசியல் செய்தது நீண்டகரை ஓரத்துள்ள இஸ்லாமியர்களின் பணத்தில் இந்த மன்னரில் இருக்க சங்குமார்க்கு கிப்ஸ் எண்ணற்ற இஸ்லாமிய முதலாளிகள் தமிழ் இஸ்லாமிய முதலாளிகள் பணத்துல வளர்ந்த கட்சிடா திமுக இன்னைக்கு அவன் உனக்கு கொடுக்கறான் பாரு ரிவிட்டு மானாவாரியா வாங்கிக்கிட்டு அவன் சிறுபான்மை பாதுகாப்பும் சிறுபான்மை செருப்பு சிறுபான்மை வழக்க மாதிரி இதை பூரா சொல்லிட்டு வருவேன் நீனா பின்னாடி போயிட்டே இருப்ப இவன் கேள்வி நான் கோயிலுக்கு போட்டா உனக்கு மண்டைக்கு நட்டுக்குது நான் கோயிலுக்கு போனா உனக்கு மண்டைக்கு நட்டுக்குது எனக்கு என் இறைவனுக்குமான பிரார்த்தனை the business between me and my super power what the hell are you doing here உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை சமூகத்தில் சமூக நீராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய ஆட்சி வரைவு அரசியல் வரைவு the election manifesto கலிஃபாக்கு ஆட்சி வரைவுக்கு சற்றும் குறைவில்லாத ஆட்சி வரைவு வாரிய பேசி பார்ப்போம் வா பொதுமேடைக்கு வா எங்களை விமர்சிக்கலாம் நான் கருப்பா இருக்கிறேன் குட்டியா இருக்கான் நெட்டியா இருக்கான் அப்படி ஆக போய் விமர்சிக்கலாம் எங்க தத்துவத்தை மறுப்பதற்கு உனக்கு திராணி கிடையாது சத்தியத்தின் பக்கம் நிக்கக்கூடிய தத்துவத்தை கையில் எழுந்து கொண்டு உங்க இடத்துல வந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு வாய்ப்பு கொடுங்க கடைசி வாய்ப்பு இறுதி வாய்ப்பு லாஸ்ட் டேர்ம் கார்டு 2021 தேர்தல் அல்லாது நான் இந்த மண்ணை நேசிக்கூடிய மண்ணினத்தின் போராடிகளுக்கும் இந்த மண்ணை நாசமாக்கக்கூடியவர்களுக்கும் நடக்கூடிய சண்டடா சண்டை த வார் பிட்வீன் என்ன பேச்சு உனக்கு எவ்வளவு பேசுறான் என்ன சொல்றான் திரும்ப திரும்ப வர்ற இந்த பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு வந்த பிறகு ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும் இந்த தீர்ப்பு கோர்ட்டு தீர்ப்பை நீங்கள் மதிக்க வேண்டும் மக்கள் அதன் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும் ஆர்எஸ்எஸ் கமாண்டர் இன் சீஃப் மோகன் பகவத் அதே மாதிரி திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு நீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு ஆன்மகம் தான் நல்ல ஆத்தா படுக்க போறந்த சீமான் தான் சொன்னா அது தீர்ப்பு தான்டா தக்காளி நீதி அல்லடா அப்படின்னா அது சொல்றதுக்கு ஒரு திராணி தானா 30 ஆண்டுகளா காஷ்மீர் விடுதலை போராட்டத்தை காஷ்மீர் விடுதலை போராட்டம் தீவிரவாத போராட்டம் என்று முழங்கி கொண்டிருந்த பத்திரிகை ஊடகங்கள் அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கு மத்தியில அது ஒரு கேசி இனத்தோட விடுதலை போராட்டம் என்று முழங்கி யாசின் மாளிகை கொண்டு நீங்க மாநாடு பத்த வேண்டாம் சீமானு இன்னமாடா நீ சொல்ற எங்களை பார்த்து பி டீம்னு ஃபுல் 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 ரா நீனு இன்னும் சொல்ற நீ எங்களை பார்த்து பி டீம்னு எவ்வளவு யூஸ்லெஸ் ஃபெல்லாவா இருக்கிற நீனு நீ எப்படி இருக்க ஏன் நீ சிந்திக்க மாட்டா உனக்கு என்ன பிரச்சனை ஏன் பயம் உனக்கு சீட்டா இந்த இறங்கிடுறேன் உனக்கு என்ன பிரச்சனை ஏன்னா அண்ணனுக்கு கையில சரி 8:30 மாட்டுக்கணும் அதுக்கப்புறம் எங்க தம்பி கலைஞர் இருக்காரு முத்துப்பாண்டி இருக்காருன்னு பேச ஆள் இருக்காங்க இனி ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவான் என் அன்புள்ள சொந்தங்களே இறுதி வாய்ப்பு லாஸ்ட் சான்ஸ் கடைசி வாய்ப்பு 2021 தேர்தல் எங்களுக்கு மத பலம் சாதிய பலம் அதிகார பலம் ஆட்சி பலம் பணம் எந்த பலமும் இல்ல கொள்கை பலத்தை தவிர
கொள்கையை தவிர எந்த இடமும் இல்லை. அந்த கொள்கையை முன்னிறுத்திதான் உங்களிடத்தில் 2021 தேர்தலில் நாங்கள் சந்திக்கிறோம். வெள்ள போறான் விவசாயி, விவசாயி வாக்களித்து இந்த மண்ணை மக்களை நேசிக்கூடிய மக்களை ஆட்சி பீடத்தில் அமர வைக்க வேண்டிய கடமை இந்த நிலத்தில் பிறந்த ஒவ்வொரு மாணவ தமிழ் பிள்ளைகளுக்கு உண்டு என்று கூறி, நீங்களும் தமிழர், நானும் தமிழர், நான் தமிழராய் வாழும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.